லூக்கா 1வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். அப்போ இங்கேயும் பார்க்குறோம், ஆவியானவர் வரும்பொழுது இங்கே ஒரு சிருஷ்டிப்பு நடக்கிறத பார்க்குறோம். மரியாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இப்போ தான் நான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறகு இப்படிலாம் சொல்கிறீங்களே, இது எப்படி ஆகும், எனக்கு புரியலை. ஆனால் தேவதூதன் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். மரியால ஆவியானவர் என்ன செய்யறாரு, கிறிஸ்துவை சுமப்பதற்கு தகுதி படுத்துறார். நம்ம இதை ஈஸியா படிச்சுட்டு போயிடுறோம், ஆனா மரியாளுடைய நிலையை நினைச்சு பாருங்க, அவ கன்சீவா இருக்கிறா, இன்னும் மேரேஜ் நடக்கல, இப்பதான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்குது. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில மரியாளுக்கு என்ன வேணும், ஒரு பெரிய பலம் வேணும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாம் வேணும். யோசேப்பு கிட்ட தேவதூதன் போய் பேசினது மரியாளுக்கு தெரியுமா தெரியாதா? மரியாளுக்கு தெரியாது. தேவதூதன் இந்த இடத்துல நான் போய் யோசேப்பிட்ட பேசுறேன் இல்லை பேச போறேன், பேசிட்டு வந்துட்டு எதுவுமே சொல்லலை. நீ கன்சீவாக போற, நீ என்ன தேவனுடைய பிள்ளையை நீ என்ன செய்ய போற, சுமக்க போற, மேசியாவை நீ சுமக்க போகிற. அப்ப ஒரு இளம் வயது பெண்ணினாலே எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியும்? இன்னைக்கு நாம கவர்மெண்ட் அரசாங்க ரூல் என்னன்னா, 21 இயர்ஸில் தான் திருமணம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபிசிக்கலாக என்ன செய்வாங்க, மென்டலாக முதிர்ச்சி அடைந்திருப்பாங்க, தயாராக இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு உலக பிரகாரமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, மேசியா தங்களுடைய வயிற்றில் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, நிறைய பேர் அதற்காக காத்திருந்தாங்க. வரலாற்று பூர்வமாக பார்க்கும் பொழுது இந்த மரியாதை போல அநேக கன்னிகைகள் என்ன செய்கிறாங்க, மேசியா எங்கள் வயிற்றில் பிறக்கணும்னு சொல்லி காத்திருந்தாங்க அப்படிங்கிற வரலாற்று தகவல் நிறையா இருக்குது. அவங்க ஜெபமே அப்படி இருக்குமா, மேசியா எங்கள் ஏன்னா என் வயிற்றில் பிறக்கணும், என் வயிற்றில் உருவாகணும் அப்படிங்கிற ஜெபம் இருக்கணும், அப்படி இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இப்படி ஒரு காரியம் நடக்கும் பொழுது அது எல்லாரும் டக்குன்னு எப்படி ஏற்றுப்பாங்க, உடனே ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவ கன்சீவ் ஆகிறார், அந்த கற்பத்தில் அந்த சிசுவை அந்த கற்பம் என்ன செய்கிறது, சுமக்கிறது. ரெண்டாவது அவருடைய பலம், அதை தாங்கத்தக்கதான பலம். ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அங்கே ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்க, மென்டலாக ஆயத்தம் ஆகுறாங்க, ஆவியானவராலே ஆயத்தப்படுத்தப்படுறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது உங்களை என்ன நோக்கத்திற்கு உருவாக்கணுமோ அந்த நோக்கத்திற்கு என்ன செய்கிறார், உருவாக்குறாரு. அது மாத்திரமல்ல அதோடு கூட உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு, அந்த வேலைக்குரிய பலனை கொடுக்கிறவராய் ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்கிற எல்லா விஷயத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சார், ஆசீர்வதிச்சார். அவன்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் சூப்பராக செஞ்சான். நீ உலக பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், இந்தந்த விஷயத்தை இவங்க நல்லா செய்வாங்க, இதுக்கு மேலே வேற ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா இவங்க அக்கௌண்ட்ஸ் நல்லா பார்ப்பாங்க, இவங்க வந்து பீப்புளை நல்லா பேசி பீப்புளோட நல்லா மிங்கிள் ஆவாங்க, இந்த ப்ராடக்ட் அழகாக வெளியே கொண்டு போவாங்க, நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். வேலைக்கு எடுக்கும் பொழுதே இவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, இந்த வேக்கன்சிக்குரிய ஸ்கில் இருக்குதா, இந்த வேலைக்குரிய திறமை அவங்கள்ட்ட இருக்குதா, அப்படி பார்த்து பார்த்து தான் எடுப்பாங்க. அதை தாண்டி வேறு எந்த ஒரு காரியமும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் பெருசாக என்ன இருக்காது, ஒரு பெரிய இது இருக்காது, ஒரு என்ன சொல்ல, ஒரு ரிசல்ட் இருக்காது. ஆனால் இங்கே யோசிப்புக்கிட்ட ஒவ்வொரு விஷயமா அவன் பார்க்குறான், போர்த்தி பார் பார்க்குறான். ஃபஸ்ட்டு வீட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்து பார்க்குறான், அதில் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து அவன் சம்மந்தப்பட்ட காரியங்களை கொடுத்து பார்க்குறான், அது பெஸ்ட்டாகுது. அவன்கிட்ட என்ன கொடுத்தாலும் எல்லாத்தையுமே அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், பெஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அது நிமித்தம் அவன் போர்த்தி பார் ஆசீர்வதிக்கப்படுறான். அவனுக்கு அவனுடைய எகிப்தில் ஒரு பெரிய கணம் உண்டாகுது. யார் நிமித்தம்,
யோசேப்பின் நிமித்தம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கிறார் அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்க எந்த காரியத்தை கொடுத்தாலும் உங்களால அதை வெற்றிகரமா செய்ய முடியும், அதை ஆசீர்வாதமா என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்கிறது இல்ல, பரிசுத்த ஆவியானவரை நம்ம சார்ந்து கொள்கிறதே இல்லை. நிறைய நேரம் நம்ம வந்து அவரோட அந்த எமோஷனல்லே அவரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நம்ம என்ன செஞ்சிடறோம், கடந்து போய்கிறோம். அப்போ இந்த நாட்களில் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், கேட்க ஆரம்பிக்கணும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே.